சரிகமா கார்வா மினி தமிழ். காணுமே, எங்க வச்சேன்? எங்க வச்சேன்னு தெரியலையே. வர வர மறதி அதிகமாயிட்டே இருக்கு. எங்க கழட்டி வச்சேன்னு தெரியலையே. தலானிக்குள்ள போயிடுச்சோ. காணுமே, எங்க வச்சு தொலைச்சேன்னு தெரியலையே. எங்க கழட்டி வச்சேன்? வயசானாலே ஞாபகம் மருந்து ஜாஸ்தியா போயிடுச்சு. தலகாணிக்கு கீழையும் பார்த்துட்டேன், எங்க போச்சு? சார், நான் மார்க்கெட் போறேன், உங்களுக்கு ஏதாவது வாங்கணுமா? எனக்கா? எனக்கு எதுவும் தேவையில்ல. அப்படி ஏதாவது வாங்கணும்னாலும் நவீன் கிட்ட சொல்லி வாங்கிக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். ரோஜா, ஒரு நிமிஷம். பாடி ஸ்ப்ரே தீந்து போச்சு, உனக்கு வாங்க தெரியுமா? நானும் படிச்சவதான். இல்ல, நீ கொஞ்சம் ட்ரெடிஷனல் டைப். இந்த முகத்துக்கெல்லாம் மஞ்சள் பூசி இயற்கை ஏதாவது பண்ணிப்ப. சார், உங்களுக்கு என்ன பாடி ஸ்ப்ரே வாங்கணும், அவ்வளவுதானே? என்ன பிராண்ட் சொல்லுங்க. அதுக்கு எதுக்கு தேவையில்லாம ட்ரெடிஷனலா எழுக்கிறீங்க? ஹே, பரவாயில்லையே, உனக்கு கூட கோபம் வருது. ஆனா கோபத்துல கூட நீ அழகா இருக்க. அப்படி சொல்லுவன் பாத்தியா? கோவப்பட்டா முகத்துல இருக்கிற அழகு குறைஞ்சிரும். நியாயமான விஷயத்துக்கு கோவப்படு, எல்லாத்துக்கும் கோவப்படாத. ஏன்னா கோபம் எப்பயாவது வந்தாதான் மரியாதை, அடிக்கடி வந்தா சிடு மூஞ்சுன்னு சொல்லுவாங்க. சார், நான் காய்கறி வாங்கிட்டு வந்து 12 மணிக்குள்ள சமைச்சு பாட்டிக்கு சாப்பாடு போடணும். உங்க அட்வைஸ் எல்லாம் கேட்க எனக்கு இப்போ டைம் இல்ல. என்ன பிராண்ட் வாங்கணும்னு சொல்லுங்க சார், நான் கிளம்புறேன். என்னம்மா சொல்ற, வளையல காணமா? நல்லா தேடி பாத்தியா? நல்லா தேடி பாத்துட்டேன். நான் யூஷுவலா தலானி கடையில தான் கழட்டி வைப்பேன், அங்கேயும் பாத்துட்டேன். சரி, ஒருவேளை பீரோல கழட்டி வச்சிருப்பேன்னு பார்த்தா அங்கேயும் காணோம். ஹேண்ட்பேக்லயும் தேடினேன், எங்கேயுமே இல்ல. அம்மா, என்னம்மா ஊரும்குள்ள வந்து யாருமா எடுப்பா? அதெல்லாம் யாரும் வந்து எடுக்க மாட்டாங்க. நான் என்ன புதுசாவா கழட்டி வைக்கிறேன்? நீ புதுசா கழட்டி வைக்கலனாலும் இந்த வீட்டுக்கு புதுசா ஒருத்தி வந்திருக்காள்ல. யார சொல்ற? மா, இன்னைக்கு காலையில ரோஜா தானே இந்த ரூம பெருக்குனா? சிச்சி, அந்த பொண்ணெல்லாம் எடுத்திருக்காது. அந்த பொண்ண பார்த்தா அப்படியெல்லாம் தெரியல. மா, யார கண்டா? அவளை என்ன குலம் கோத்திரம் பார்த்தா கூட்டிட்டு வந்திருக்கோம்? எங்க பிறந்தாலோ எங்க வளர்ந்தாலோ மா, வளையல பார்த்துதான் அவளுக்கு ஆசை வந்திருக்கும். எடுத்து கூட வச்சிருக்கலாம்ல. மா, வரா வரா. பாட்டி, பாட்டி, மார்க்கெட்டுக்கு போறேன், உங்களுக்கு ஏதாவது வாங்கணுமா? யசோதா, எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லு. அப்படியே வேணும்னாலும் வேற யாராவது வாங்கிட்டு வந்து தருவாங்க, போ சொல்லு. உங்களுக்கு எதுவும்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ போ. அம்மா, அம்மா, அம்மா,
அந்த பேக்ல கூட வலையில இருக்கலாமா? வெளியில போயிடுச்சு, அப்புறம் அவதான் எடுத்தா நிரூபிக்கவே முடியாது. ஐயோ, ஒருவேளை அதுல இல்லைன்னு வச்சுக்க, அப்புறம் பம்பா போயிடும். திருடுனவங்க யாராவது திருடுன்னு ஒத்துப்பாங்களா? அவ போறாமா, வாமா. ஏய் ரோஜா, ஏய் ரோஜா, நில்லே. ஏய் யசோதா, உனக்கு ஏதாவது வாங்கணுமா? இல்ல நீ, இவ பேக நான் கொஞ்சம் செக் பண்ணணும். பேக்கை செக் பண்ணுமா? எதுக்கு? அம்மா ரூம்ல இருந்து ரெண்டு தங்க வளையல காணோம். யசோதா, என்ன பேசுற நீ? இவ இந்த வீட்டுக்கு மருமக. மருமகதான், நான் இல்லைன்னு சொல்லலையே. அந்த நினைப்பு அவளுக்கு கொஞ்சம் கூட இல்லையே. அவ இந்த வீட்டோட மருமக மாதிரியா நடந்துக்கிறா? யசோதா, என்ன பிரச்சனை? அண்ணே, அம்மா ரூம்ல இருந்து ரெண்டு தங்க வளையல காணோம்னே. இவன் எதுக்கு வரான்? என்ன நடக்க போதோ? அதோட விலை 100,000 ரூபாய். ஒரு லட்சமா? அட கடவுளே, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானே இதை ஆட்டைய போட்டிருப்பேனே. யசோதா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு மேல இப்படியே ஒரு பழியை தூக்கி போடுறது? தெளிவுபடுத்திக்கதான் கேக்குறேன். காலையில அம்மா ரூம பெருக்குனது ரோஜாதான். அதுக்கப்புறம் யாருமே அந்த ரூம்குள்ள போகல. அப்படியே போனாலும் எல்லாருமே நம்ம வீட்டு ஆளுங்கதான். அவங்க என்ன புதுசாவா அம்மா ரூம்குள்ள போறாங்க? இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிறது இவ மட்டும்தான். யசோதா, ஒருத்தரை பத்தி தெரியாம அவங்கள சந்தேகப்படக்கூடாது, அது பாவம்மா. யசோதா, அம்மாவோட நகை தானே? அம்மா, நான் உங்களுக்கு வேற வளையல் வாங்கித்தரேன். யார் மனசையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். விட்டுருங்கம்மா, இதோட விட்டுருங்க. அண்ணே, பணம் ஒரு விஷயமாண்ணே. அந்த வளையல் அம்மாவுக்கு அவங்க அம்மா வாங்கி கொடுத்தது. இத்தனை வருஷமா பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. அந்த வளையல் கிடைக்கலன்னா அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அர்ஜுன், ஒருவேளை அந்த நகை ரோஜாவுக்கே தெரியாம கூட அந்த ஹேண்ட் பேக்ல வந்திருக்கலாம். மத்தபடி அவன் மேல பழி போடணுங்கிறதுக்காக எல்லாம் நான் சொல்லல. ஒரு தடவை பாத்துட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது தானே? யசோதா, இந்த பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம பேக சோதனை போடணும்னு சொல்லி அவளோட மனச கஷ்டப்படுத்தாத. யசோதா, இது தெய்வத்துக்கு எடுக்காது. உன்னை விட அந்த பொண்ணுக்குதான் இந்த வீட்டுல உரிமை அதிகம். சும்மா இருக்கீங்களா சுமத்தியக்கா? நீங்க இந்த வீட்டுல தொடர்ந்து வேலை செய்யணுமா வேணாமா? என்ன பிரச்சனையா இருந்தாலும் பெரிய நாட்டாம மாதிரி முன்னாடி வந்து நிக்கிறது. 1,00,000 ரூபாய் உங்களால கொடுக்க முடியுமா? அதுக்கு நீங்க 5 வருஷம் உழைக்கணும். பேசாம வாய மூடிட்டு இருங்க. இது எங்க குடும்ப பிரச்சனை. போதும் சுமதி அம்மா, அப்படிலாம் பேசாதீங்க. நாம உங்களை சும்மா உட்கார வச்சு சம்பளம் தரல. கல்யாண வீடு மாதிரி இத்தனை பேருக்கு சமைச்சு போடுறாங்க. அவங்க உழைப்ப வாங்கிட்டு தான் நாம சம்பளம் தரோம். அத புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, இவங்க 4 நாள் படுத்ததுக்கே நீங்க யாருமே சமைக்கல. என் பொண்டாட்டிதான் சமைச்சு போட்டா. நான் தான் பெரிய மனசு பண்ணி என் பொண்டாட்டி கிச்சன்ல வேலை செய்ய விட்டேன். இங்க பாருப்பா, நீ பொண்டாட்டின்னு ஒருத்திய கூட்டிட்டு வந்திருக்கே, அவளுக்கு நீ ரொம்ப இடம் கொடுக்கற. அதான் இப்ப பிரச்சனையே. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? திருடி வச்ச வளையல அவ பேக்ல போட்டு வெளியே கொண்டு போறான், அதானே சொல்ல வரீங்க? ரோஜா, நீ இந்த வளையல் எடுத்தியா? ஐயோயோ.
என்னடா வளையல எடுத்தியா இல்லையா தானே கேட்டேன். அதுக்கு ஏன் வசந்த மளிகை வாணிஸ்ரீ மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கற? சரி விடுங்க, அந்த வளையல் எனக்கு எங்க அம்மா போட்டது. எங்க அம்மாவே போய் சேர்ந்துட்டாங்க, அந்த வளையல் போனா போட்டோம். இத்தோட இதை விட்டுருங்க. இல்ல பாட்டி, இத நான் சும்மா விட மாட்டேன். இவங்க சந்தேகப்படுற மாதிரி ரோஜா வளையல எடுத்திருந்தா இந்த நிமிஷமே இவ கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுற. ஐயோ டே அர்ஜுன், அர்ஜுன் கிவ் மீ தி பேக், டே குடு. டே அர்ஜுன் மா, என்னது இந்த பேக்ல தானே வச்சா? நீங்க சொன்ன மாதிரி இந்த பேக்ல இல்ல. ஒருவேளை மணிபோஸ்ட்ல வச்சிருப்பாளோ, நீங்களே செக் பண்ணி பாருங்க. இட்ஸ் ஓகே அர்ஜுன், பரவாயில்ல. என்னால யாருக்கும் மனஸ்தாபம் வர வேண்டாம். ஒருவேளை மணிப்பர்ஸ்குள்ள வளையல் இருந்தா இந்த வீட்டுல தேவையில்லாத பிரச்சனை வரும். உனக்கு பொண்டாட்டியா வந்தவள நான் வெளியே அனுப்பிட்டேங்கிற பழி எனக்கு வேணாம்ப்பா. இல்ல இல்ல, எப்ப இந்த சந்தேகம் வந்துச்சோ உடனே செக் பண்றதா நல்லது. வேணாம்னா விடுங்க, நானே செக் பண்றேன். இப்ப என்ன சொல்றீங்க? அவ பேக்லயும் இல்ல, போஸ்ட்லயும் இல்ல. நான் அப்பவே சொன்னலே சோதா, கேட்காம இந்த பொண்ணு அசிங்கப்படுத்திட்டீங்க. அது இல்ல, நீ காலையில அவ அம்மா ரூம் பெருக்கும் போது நான் பார்த்தேன். நீங்க தாமா வளையல எங்கேயாவது மறந்து வச்சிருப்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா, ஞாபகம் வரும். இல்லப்பா, நான் கழட்டி தலகாணி அடியில தான் வச்சிட்டு படுத்தேன். அப்படின்னா அது எங்க போச்சு? அத்தை நீங்களே சொல்லுங்க, எங்க போயிருக்கோ அந்த வளையல்? நான் சொல்றேன், நீ சொல்றியா? அப்பா வா. மலர் இங்க வாடா குட்டி.
என்ன மாமா? செல்ல குட்டி, நீ போய் உங்க அம்மாவோட பேக் இருக்குல்ல அதை எடுத்துட்டு வா. அர்ஜுன், இப்ப அது எதுக்கு? அதுலாம் ஒண்ணும் இல்ல. ரோஜா பேக பார்த்த மாதிரி உங்க பேக்கையும் பார்த்துட்டா டவுட் கிளியர் ஆயிடும்ல. ரோஜா மேல தப்பு இல்லன்னு ஆயிடுச்சு. அப்போ என்னைய சந்தேகப்படுறியா? ரோஜாவை நீங்க சந்தேகப்படலையா? இதெல்லாம் ரொம்ப டூ மச் அர்ஜுன். ஓகே, டூ மச்சோ த்ரீ மச்சோ ஒரு முறை பாத்துருவோம். மலர்குட்டி, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. நானே போறேன். வேண்டாம், இந்த இடத்தை விட்டு யாரும் போக கூடாது. மலர் எடுத்து வருவா. அர்ஜுன், என்னடா இதெல்லாம்? ஜஸ்ட் அ மொமெண்ட். ஆஹா, அர்ஜுன் அவன் வேலையை காட்டுறான் போல இருக்கே. யசோதா பேக்கை எதுக்கு எடுத்துட்டு வர சொல்றான்? ஒருவேளை நமக்கு தெரியாம யசோதா அவ பேக்ல வைக்கிற மாதிரி வச்சு இவ பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டாளோ? இவ செஞ்சானு சிவா ராட்சசி. வா. இந்த அம்மா பேக். தேங்க் யூ செல்லக்குட்டி. சுமதி அம்மா இங்க வாங்க. தம்பி இங்க வாங்க. இந்த பேக் ஓபன் பண்ணி கீழே கொட்டுங்க. தம்பி, நான் உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கீழே கொட்டுங்க. அம்மா, யசோதா, ஐயோ, நான் எடுக்கலமா. ஐயோ, என்ன யஸ்? ஐயோ, வளையல் உங்க பேக்ல தானே இருக்கு? இல்ல, நான் எடுக்கல. எனக்கு இது எப்படி என் பேக்ல வந்துச்சுன்னே தெரியாது. அம்மா, வளையலுக்கு என்ன காலா இருக்கு? நடந்து வந்து உங்க பேக்ல உட்கார்றதுக்கு. இந்த கேஸ்ல நீங்க தான் அக்யூஸ்ட். உங்க மேல தப்பு இல்லைன்னு நீங்க தான் நிரூபிக்கணும். அம்மா அம்மா அம்மா, சொல்லுமா, இந்த வளையல நான் ஏமா எடுக்க போறேன்? ஓம் வளையல நான் ஏமா எடுப்பேன்? கேட்டா நீயே கொடுக்க போற. யசோதா, அப்படின்னா இந்த வளையல் உன் பேக்ல எப்படி வந்துச்சு? ஐயோ, அதுதான்க்கா தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, எப்படி வந்தது? ஒருவேளை தம்பி சொன்ன மாதிரி நடந்து வந்துச்சா? ஐயோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே.